ஏதாவது தண்ணியை தலையில் தெளிச்சிக்கிறியா? ஏ டப்பிமா, நீ ரொம்ப என்ன சொல்ல, ஒரு பெரிய படுகொலை நீ பண்ணிக்கிட்டு இருக்க. யாரை மிதிச்சு கொண்ண? ஏய் இங்க பார், நீ வந்து இன்னைக்கு வளர்ந்து வர்ற இளைய சமுதாயத்தினை சேர்ந்த ஒரு ஆளா இருக்கிறனால நான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. எதுக்கு? என்ன இளைய சமுதாயம் சொன்னதுக்காக. நீ இன்னும் வளரவே இல்லை, நீ ரொம்ப குட்டி சமுதாயம். இல்ல, நான் இளைய சமுதாயம் தான். நீ இளைய சமுதாயம் இல்ல, குட்டி சமுதாயம் இல்ல, ரெண்டு கேட்டான். இங்க பாரு, நீ வந்து உன்னைய பார்த்து இப்ப நாலு குழந்தைங்க குளிக்க மாட்டான் அடம் பிடிச்சா என்ன பண்றது? என்னைய பார்த்துல உன்ன அடம் பிடிக்க மாட்டேங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் காலையில அடம் பிடிக்கிறதுதான். இங்க இருக்கிறவங்கல்ல, கேமரா பார்த்தனா ஜூம் பண்ணிக்கோங்க, இங்க இருக்கிறவங்கல்ல உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. என்னடா நெஞ்ச தொட்டு? டெய்லி நீங்களா மம்மி டேடி குளிக்க சொன்ன உடனே குளிச்சிருவீங்களாங்க? முடியாது, மாட்டேன், நாளைக்கு பாப்போம், சாயங்காலம் பாப்போம், காய்ச்சல் அடிக்கி ஜொர வர மாதிரி இருக்கு, தடுமல் பிடிச்சிருக்குன்னு எவ்வளவு சாக்கு போக்குறோம் சொல்லிருக்கீங்க. நல்ல ஒரு கேள்வி, ஆனா வெளியே காட்டிக்க கூடாது. சொல்லுங்க, எல்லாரும் உங்க நெஞ்சு தொட்டு சொல்லுங்க. தொட்டு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன, நான் மட்டும் உங்களுக்காக வீதியில இறங்கி போராடுறேன். சொல்லுங்க அப்போ, உங்களுக்காக தானே நான் போராடுறேன். டெய்லி நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட் குளிக்க சொன்னாங்கன்னா எவ்வளவு தண்ணி நம்ம மேல படும், நமக்கு அலர்ஜி ஆயிராதா? ஹலோ, நம்ம ஊர் தண்ணி நல்ல தண்ணி தானே? நம்ம ஊர் தண்ணியில எந்த ஒரு இதுவும் கலக்காம ஃப்ரெஷ்ஷா வருது, தாமிரபரணி ஆத்து தண்ணி தானே? அதுல உனக்கு என்ன ஆக போதா, அலர்ஜி? இல்ல, நான் அது சொல்லல, எனக்கு தண்ணி பட்டா எனக்கு அலர்ஜி, எனக்கு ஒத்துக்காது. நான் கூட அந்த கூட்டத்துல தான் எவனோ சாணியை மிதிச்சிட்டு வந்திருக்கான்னு நினைச்சு தப்பா நினைச்சிட்டேன். அந்த வாட ஃபுல்லா இங்கிருந்தா வருதா? ஏய், ஃபுல் பாடி ஸ்ப்ரே அப்ளை பண்ணிருக்கேன். அப்படியா? ஓகே, இரு, ஒரு ஆள் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட நியாயம் கேக்குறேன். கேளு கேளு கேளு. ஹலோ ஹலோ ஹலோ, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், யார் பேசுறீங்க? யாரு? பொன்மணியா? ஆய் பொன்மணி. ஆய் ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? பொன்மணி, நீ எத்தனை படிக்க? கேக்குதா கேக்கலையா? ஹலோ கேக்குது. ஹலோ, ஐயோ கேக்குதுக்கு அப்புறம் எதுக்கு ஒரு ஹலோ? நீங்க எத்தனை படிக்கீங்க? ரெண்டு படிக்கிறேன். ரெண்டா? பொன்னுமணி, என்ன பேரு? பொன்மணி. பொன்மேனி. பொன்மேனி. ஐ, நீங்க நீங்க சொல்லுங்க, டெய்லி குளிக்கிறது நல்லதா, வாரத்துல ஒரு நாள் குளிக்கிறது நல்லதா, இல்ல குளிக்காம இருக்கிறது நல்லதா? டெய்லி ஒரு நாள் குளிக்கிறதா நல்லது. பாத்தியா, அப்ப நீங்க டெய்லி குளிப்பீங்களா? நீங்க டெய்லி குளிப்பீங்களா? ஹலோ, நீங்க டெய்லி குளிப்பீங்களா? பாத்தியா? ஏன் பொன்மேனி, உன் நெஞ்சு தொட்டு சொல்லு, நீ டெய்லி குளிக்கியாங்க, உங்க மம்மி சொன்னாலும் நீ டெய்லி குளிச்சிருவியாங்க, நீ போய் தானே சொல்ற? எனக்கு தெரியும், ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். இந்த பாரு, என்ன சொன்ன? கேட்டியா 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 கேட்டியா, நேற்றுக்கு இன்னைக்கு குளியாம இருக்காங்க. அப்ப என்ன சொல்ற, ரெண்டு நாள் தண்ணியை நீங்க சேமிச்சிருக்கீங்க, உங்களால ஒரு மாங்காய் மரமும் ஒரு தேங்காய் மரமும் வளர போகுது. மாங்காய் மரமும் தேங்காய் மரமா? சரி ஓகே, இப்ப நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பாருங்க. தொலை தாங்க முடியாது. ஆம்பளை பையனா? ஆம்பளை பையனா? அப்ப நெஞ்ச தொட்டு சொல்லிருக்க கூடாது. சரி டேய், ஹலோ ஹலோ, அப்ப நீ ஹலோ, நீதான் நீதான் என் ஃப்ரெண்ட், நீ என்னோட போராட்டத்துக்கு வரியா? வா வந்து எனக்கு பின்னாடி நில்லு, அக்காக்கு பின்னாடி நில்லு, நம்மள அணிவகுத்து ஒண்ணு போல. எங்க போறீங்க? அந்த தெரு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். ஹலோ, ஒரு பாட்டு பாடு. ஒரு பாட்டு பாடு. ஹலோ ஹலோ, ஒரு பாட்டு பாடு. யோசிக்கிறேன். நான் அப்படி உட்காருமா? வேணா, கீழே ஒரே வெயில் அடிக்கு சூடும். சரி, நீ ஹலோ, ஆமா, ஏதோ
ஏதோ கேட்டு கேட்டு பாட உடனே ஏதோ பூனை பத்தி ஒரு பாட்டு நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு விசுவாசம் பாட்டு பாடுறீங்க. ஹலோ, சூப்பரா மாட்டீங்க, வாழ்த்துக்கள். இது வரைக்கும் 135 தடவை ஹலோ சொல்லியிருக்கான், டிவி வாலியமா குறைக்கல. தப்பிமா, உனக்கு ஒரு ஆள் கிடைச்சுன்னு நினைக்கேன். அச்சா, ரெண்டு நாள் குளிக்காதாலும் இப்ப வந்துட்டா, இன்னும் பாரு. அதாவது அவங்களுக்குள்ள வேதனை இல்ல, வெளியே சொல்ல வெக்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வேற காஞ்சிப்பட்டு காஞ்சிப்பட்டா இது சரி உட்கோல வந்துட்டு அவங்க எல்லாம் சொல்ல முடியாம இருக்காங்க. நான் வந்து ஒரு ஒரு எண்ணத்துல ஒரு தீக்குச்சி மாதிரி. நமத்து போன தீக்குச்சியா? இல்ல, நான் தான் முத தீய பத்த வைக்கேன். எப்படி உண்மை வெளியே வந்தது பத்தியா? இன்னும் பாரு, அடுத்து வர்ற வர்ற ஆட்கள்லாம் என் கூட சேர்ந்து இந்த போராட்டத்துல ஈடுபடுவாங்க, நாங்கெல்லாம் ஜெயிப்போம். ஜெயிச்சு கிழிச்சிங்க, குளிக்காம இருக்கிறதுக்கு ஒரு போராட்டம், இதுக்கு ஒரு சாக்கு வேற. அடுத்து யார் லைன்ல? ஹலோ, நமக்கு நமக்கு சப்பா. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? தேவதர்ஷினியா? நீங்க எத்தனை படிக்கீங்க? என்ன சொல்றேன், ஹலோ குளிக்க புத்திமதியா சொல்லுற போற முன்னே, தினந்தோறும் குளிக்க வேணும் கண்ணே, தப்பிமா கண்ணே, இத புத்திமதியா சொல்ல போற முன்னே, காலையில எந்திரிச்ச உடனே குளிக்கணும், அதுக்கப்புறமா தான் சாப்பாடுல கைய வைக்கணும். நாங்களே காலையிலேயே அரை கிலோ அல்வாய வாயில போடுறவங்க, காலையில எல்லாம் குளிக்க மாட்டோம். குளிக்காத பாண்ட என்ன உழவுக்கு குளிக்க மாட்டாதா? ஓகே மேடம், நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ. ஏன் கத்திமா, ஊரே சேர்ந்து உன்னைய குழி குழிங்குது, ஆனா நீ அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. டீ குளிப்பிய? டீ குடி தண்ணியை குளிக்க மாட்டேன் சொல்ற, எங்க டீ குளிப்பாப்போம்? இங்க பாரு, டீ குளிப்பேன்னு சொல்லல, டீ குளிப்பேன்னு சொன்னேன். டீ இல்லையா? ஓ சாரி மேடம். அடுத்த லைன்ல யாரு? ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? பச்சை டெய்லி குடிச்சா தலைவர் பிடிக்கா? உனக்கு பிடிக்கா? ஆமா பிடிக்கி. ஹலோ ஹலோ, வாட் இஸ் யுவர் நேம்? என் பேர் சான்சியா. ஹாய் சான்சியா, ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். ஹாய் சான்சியா, நீங்க எத்தனை படிக்கீங்க? நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டு போறேன். ஓஹோ, இங்க பாத்தீங்களா, போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கான். எதுக்காக போராட்டம் பண்றான் தெரியுமா? குளிக்கிறதுக்கா? ஆமா.
டெய்லி குளிக்க மாட்டான் குளிக்க மாட்டான் நடம் பிடிச்சிட்டு இருக்கான். டெய்லி குளிச்சா இப்படி தான் வெளிய வெளிய போய் எல்லாம் லொக்க லொக்கன்னு இருமுவாங்க தெரியுமா? நான் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கேன் வானு, இப்படிலாம் போராட கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கேன், வரமாட்டேங்கிறான். நான் அவ ஃப்ரெண்டு தானே, அதனால அவளை காப்பாத்தி எப்படியா வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம்னு பாக்கேன், வரமாட்டேங்குது. நீங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ண கூடாதா? என்ன மேடம்? இந்த வார்த்தை கேட்டாலே எனக்கு அலர்ஜியா இருக்கு, சொல்லிட்டேன் பாத்துக்கோங்க. நீங்க இதுக்கு அப்புறம் இத சொல்லி என்ன பேசாதீங்க. தம்பி பூச்சி ஸ்ப்ரே உனக்கே பேசுறோம். தம்பி அது விஷத்தை விஷத்தால தான் முடிக்க முடியும். அரிப்பு எடுத்துச்சுன்னா இன்னொரு அரிப்பு பூச்சியை வச்சு தேய்ச்சா போயிடும். அதுக்காக சொன்னது இல்ல அந்த பழமொழி. தப்பிமா, அப்ப நீ வந்து வர வர யாரையுமே மதிக்கவே மாட்டேங்கிற. போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். குளிக்க மாட்டோம் குளிக்க மாட்டோம், டெய்லி குளிக்க மாட்டோம். ஐயா சரி ஓகே, நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஹலோ 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 இருக்காங்க பிரஸ்காரங்களா? ஆ நீங்க பாருங்க. ஆர்டி சேடு சொல்றேன். ஆ சொல்லுங்க. ஆர்டி சேடு அரண் சேடு அரண் குளிக்காம பேசு. அந்த தாத்தாவை பாரு, இன்னைக்கு நைட்டுக்குள்ள இருப்பாரோ தெரியல. ஏய் அதுக்கு சொல்லல, இங்க பாரு இவ்வளவு பேரும் எவ்வளவு சுத்த பத்தமா குளிச்சு நின்னு உன்னை வேடிக்கை பாக்காங்க. நீ ஒரு விஷயம் கவனிச்சா சூச்சோ? என்ன? நான் மட்டும் குளிச்சு வந்துட்டு இருந்தா இன்னும் யாராவது கவனிச்சிருப்பாங்களா? நான் குளிக்காம வந்ததுனால இவ எதுக்கு இந்த போராட்டம் நடத்துறாங்கன்னு சுத்தி சுத்தி நின்னு எல்லாரும் என்ன பாக்குறாங்க. அப்படின்னா இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? என்ன என்ன தெரியுது நீயே சொல்லிடுறேன். என்னெல்லாம் தெரியுது? இந்த மண்ணெண்ண விளக்கெண்ண என்ன என்னெல்லாம் தெரியுது? எதையுமே நம்ம நெகட்டிவா யோசித்தா அது பாசிட்டிவா மாறும். வாய மூடு. அடுத்து யாரும் கேளு. ஹலோ, அவன் வருணா? இவன் குளிக்க போயா? ஹாய் வருண், ஹவ் ஆர் யூ? ஹலோ 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 ஆ ஃபைனா. ஆமா, நீ எத்தனை படிக்க? ஏன் ஃபிஃப்த்து சியா? குரலை கேட்டா ஃபிஃப்த்து ஓ ப்ரீகேஜியா? ப்ரீகேஜி படிக்கான். ஆ சரி ஓகே ஓகே. ஆமா, இன்னைக்கு தப்பிமா குளிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கால பாத்தியா? ஆமா. ஆ இதுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க? என்னது சாப்பிடுங்களா? குளிங்க சொன்னியா? கேட்டுச்சா? இந்த குழந்தைங்கலாம் உனக்கு சொல்ற அளவுக்கு நீ ஆயிட்ட. குழந்தைங்களாம் என்னோட ரசிகர்கள், அவங்க நாலு விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. ஹலோ மிர்ச்சி டிவி ரிப்போர்ட்டர் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. குழந்தைங்களாம் நாலு விதமா சொல்லத்தான் செய்வாங்க தெரியுமா? அவனை பாட்டு பாட சொல்லிட்டு கிளம்ப சொல்லுங்க. அருமையா சொன்னீங்களே, உங்களுக்கு இது யார் சொல்லி கொடுத்தாங்க? மிஸ்ஸா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ, பாய் பாய். டப்பிமா பார், இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாருக்கும் நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சார்பாக
இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த போராட்ட களத்துக்கிலிருந்து நான் பேசினாலும் என்னுடைய எண்ணமும் சிந்தனையும் செயலும் சொல்லும் வேற என்ன புல்லும் புல்லுமா இல்லை சொல்லும் செயலும் எல்லாமே வந்து பிளாக் ஃபாரஸ்ட் சார்பாக எல்லாருக்கும் பேர்த்டே விஷ் பண்ணுறது தான் இருக்குது. ஆனால் உன்னுடைய எண்ணம் செயல் எல்லாமே வந்து குளிக்காமல் எப்படி இருக்கிறதுனா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப தப்பு கண்ணே. நாலு பேர் நடந்து போச்சுன்னா நாலு விதமே பேசுவாங்க. நாலு கல்லு நம்ம தலையில வந்து விழதான் செய்யும். நாம தான் ஹெல்மெட் போட்டு நடந்து போனோம். ஹெல்மெட் போட்டு நடந்து போனோமா? சரி, நான் இதுக்கு மேல நான் வந்து எதுவுமே சொல்ல வரும்ல. ஒரு பாட்டு வருது, பாட்டை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஜீவும்